தேனியில் விபத்து ஏற்படுத்தியதற்கு பாதிக்கப்பட்ட தம்பதியருக்கு பணிமனை இழப்பீடு வழங்காததால் 4 அரசு பேருந்துகளை ஜப்தி செய்ய மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2016 அரசு பேருந்து மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஆறுமுகம் மற்றும் அவரது மனைவி இருவரும் படுகாயமடைந்தனர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் வழக்கு தொடர்ந்த நிலையில் ஆறுமுகத்திற்கு 35 லட்சம் ரூபாயும் அவரது மனைவிக்கு 4,05,000 ரூபாயும் இழப்பீடாக வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் இதுவரை இழப்பீடு வழங்காததால் நீதிமன்ற உத்தரவுப்படி பேருந்தை நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி செய்தனர்.